வணக்கம் நண்பர்களே, புது வருடம் இனிதா பிறந்துருச்சு. கடந்த வருடம் நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தையாவது கண்டிப்பா கத்து கொடுத்துதான் போயிருக்கும். என்னடா வாழ்க்கை இது, அப்பாடா எப்படியோ கஷ்டப்பட்டு வீடை கட்டியாச்சு, ஐயா ஜாலியா இருக்கு, சாப்பாட்டுக்கே வழி இல்லையே, என்ன பண்றது, பணத்தை ஷேர் மார்க்கெட்ல போடலாமா, யாருக்கிட்ட கடன் வாங்கலாம், இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க, எனக்கு குழந்தை பிறந்திருக்கு. என்னது கீழே விழுந்துட்டியா, அடக்கடவுளே, இப்படி எல்லாமா மனுஷங்க இருப்பாங்க, நல்லா தானே இருந்தாரு, நேற்று சாயங்காலம் கூட என்கிட்ட நல்லா பேசித்தானே இருந்தாரு, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாடா, மச்சான் கிரிக்கெட் விளாடலாமா, எப்ப பார்த்தாலும் டிவியை பார்த்துக்கிட்டு, இந்தா கடைக்கு போயிட்டு வா. ஹலோ, நல்லா இருக்கீங்களா, வர திங்கக்கிழமை இருந்து திருவிழா ஆரம்பிக்குது, எல்லாரும் குடும்பத்தோட வந்துருங்க, ரோட்ல பார்த்து போகக்கூடாதாப்பா, அக்கா ரேஷன் கடையில அரிசி போடுறாங்களாம், படம் மொக்கடா, ஏண்டா வந்தோன்னு ஆயிடுச்சு, என்ன நண்பா என்ன விசேஷம், தம்பி பார்த்து போப்பா, ஊருக்கு போயிட்டு மறக்காம கால் பண்ணு சரியா, இவங்க எல்லாம் இப்படி துரோகம் பண்ணுவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல, வேமா வாடா ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது, அண்ணா என்ன வேணும், ஹெல்மெட் ஏன் போடலை, லைசன்ஸ் எடுப்பா, ஆர்சி புக் எடு, என் வாழ்க்கையில் இப்போத்தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். வணக்கம் முக்கிய செய்திகள், அண்ணா ஆட்டோ சவாரி போகலாமா, வரீங்களா, எங்கேப்பா போகணும், அம்மா தண்ணி கொடுமா, தம்பிக்கு கல்யாணம் வச்சுருக்கோம், எல்லாரும் குடும்பத்தோடு வந்துருங்க, ஹலோ அம்மா எப்படிம்மா இருக்க, நல்லா இருக்கேன்ப்பா, நீ சாப்பிட்டியா, தம்பி 2 ரூபாய் சில்லறை இருக்காப்பா, அண்ணா 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுங்க, தக்காளி என்ன விலைண்ணா, தடுப்பூசி போட்டிங்களா, என்ன திரும்பி லாக்டவுன் போட போகிறாங்களா, அப்பாடி ஒரு வழியாக ஸ்கூலை திறந்துட்டாங்க, இவங்களை சமாளிக்க முடியலப்பா சாமி, அப்பா அந்த பொம்மை வாங்கிட்டாங்கப்பா, என்னதான் இருந்தாலும் ஒரு ஆம்பளை பொம்பளை பிள்ளைய கை நீட்டி அடிக்கலாமா அப்பா, தப்பு தம்பி, ஏங்க அரிசி தீந்து போச்சு, வரும்போது வாங்கிட்டு வந்துடுங்க, ப்ரோ உங்களுக்கு சம்பளம் ஏறிடுச்சா, மாதம் மாதம் இஎம்ஐ கட்டுறதே பெரிய வேலையாக இருக்கு, இவெல்லாம் எங்கே உருப்பட போகிறான், நீங்கள்லாம் திருந்தவே மாட்டிங்களாடா, ஒரு 5 நிமிஷம்டா 5 நிமிஷம், இந்த இதோ கிளம்பிட்டேன், ரொம்ப நல்ல பொண்ணுப்பா, அந்த பிள்ளைக்கா இப்படி ஆச்சு, பாவம், அம்மா தாயே தர்மம் பண்ணுங்கம்மா, சார் நீங்கள் சொன்ன அந்த கடைக்கிட்ட வந்துட்டேன், அடுத்து ரைட்டா இல்லை லெஃப்டா, எவ்வளோடா போனஸ் போட்டாங்க, வாப்பா தம்பி நல்லா இருக்கியா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, தம்பி தண்ணி வந்துருச்சான் பாரு, வண்டியில் பெட்ரோல் இல்லை போகும்போது போட்டுக்க, செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு, அவனை அங்கேயே அடித்து கையெல்லாம் உடச்சி போட்டிருப்பேன், போனா போதுன்னு விட்டுட்டு வந்துட்டேன், பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நண்பா, ட்ரீட் வை, இவ்வளோ காசுக்கெல்லாம் ஒர்த்தே இல்லை, காசு வேஸ்ட்டாக போச்சு, அம்மா பசிக்குது, சாப்பாடு என்னம்மா, கரண்ட் இருக்கா இல்லையா, விடுங்க கவலைப்படாதீங்க, இனிமே நடக்கிறதெல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும், நம்மக்கிட்ட என்ன இருக்கு, எல்லாம் ஆண்டவன் விட்ட வழி, தம்பி என்ன பண்ணுறாரு, எங்கே வேலை பார்க்குறீங்க, எவ்வளோ சம்பளம், அண்ணா இந்த அட்ரஸுக்கு எப்படி நான் போகணும், இப்படியெல்லாம் மனுஷங்க இருக்காங்களா, அடுத்தவங்கள ஏமாற்றி பிழைக்கிறதெல்லாம் ஒரு பொழப்பு, அம்மா சட்னியில் உப்பே போடலாமா, ஹலோ வணக்கம் சார், தம்பிக்கு ஸ்கூல் ஃபீஸ் இன்னும் கட்டலை, மறந்துடாமல் இந்த வாரத்துக்குள்ளே கட்ட பாருங்கள், பெட்ரோல் டீசல் விலை தான் ஏறிடுச்சுன்னா இந்த காய்கறிகள்லாம் அநியாய விளைவிக்குது, அப்பா மாஸ்க் எடுத்துட்டிங்களா, அண்ணா பால் 1 லிட்டர், டே அண்ணா வடை சாப்பிட்றியா, பாய் வீட்டு பிரியாணி, பாய் வீட்டு பிரியாணி தான், சப்பா லீவு விட்டதும் போதும் ஒரே டிராஃபிக்கு, தம்பி யார் என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம், நம்ம வேலையை நம்ம பாட்டு பார்த்துட்டு இருப்போம்ப்பா, நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வரும், இப்படி இந்த வருஷத்தில் எத்தனையோ நிகழ்வுகளோட நினைவுகள் ஓடிக்கிட்டே தான் இருக்கும், ஒவ்வொரு விஷயமும் ஏதாவது ஒன்றை நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும்,
இன்பமும் துன்பமும் கலந்தது தான் நம்மளோட வாழ்க்கை. ஒரே மாதிரி இருந்தா வாழ்க்கை நமக்கு ரொம்ப போர் அடிச்சு போயிடும். ஒவ்வொரு நாளும் நாம சந்திக்கக்கூடிய நபர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை கத்து கொடுத்துதான் இருப்பாங்க. அது நல்லதோ கெட்டதோ அதுதான் வாழ்க்கை. அனுபவம் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம். அது உங்க வாழ்க்கைய சிறப்பா வழிநடத்த உதவும். நம்ம கைவிரல்கள் அழகா நம்ம வாழ்க்கைய சொல்லும். ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு மாதிரி. எல்லா நபர்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அதனால ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்லபடியா வாழ்க்கைய வாழுங்க. எல்லா விதமான உணர்ச்சிகளும் கலந்ததுதான் வாழ்க்கை. தொடர்ந்து பயணப்படுவோம் நண்பர்களே. வாழ்க்கை ரொம்ப அழகானது, அதை தொலைச்சிடாம நல்லபடியா வாழுங்க நண்பர்களே. இனியதையே யோசிப்போம், இயற்கையே நேசிப்போம். இனிதாய் அமையட்டும் புது வருடம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.